ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை விடலே தேவனை ஆராதிக்க தேவனவை சேர்த்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை நாம் கொண்டாடுவோம். சில பேரின் தேவனாகிய கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்வோம். பரலோகத்தின் தேவனுக்கு நாம் ஆராதனை செய்வோம். கைகளை தட்டி முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் பாடலை பாடி கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்வோம். எனக்கே நீ பயமே, எந்த இயேசு என் துணையே. அடுத்தது ஹல்லேலூயா. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். அப்படிங்கிற பதிலாக என் ஜீவ நாட்களில் எல்லாம் இயேசு என்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நமக்கு துன்ப நாட்களில் கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் இன்பமான வாழ்க்கை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு துன்பம் என்பது எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் துன்பங்களையும் அழுகையின் பள்ளத்தாக்குகளையும் நீரூற்றாக்கிக் கொள்கிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே துன்ப வேளையிலே அப்படிங்கிற பதிலாக என் ஜீவ காலம் எல்லாம், என் ஜீவ நாட்கள் எல்லாம் அப்படின்ற அந்த அடியை சேர்த்து நாம் எல்லாரும் பாடி கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் இந்த காலை விடல நல்ல ஆராதனை செய்ய கர்த்தரை துதித்து பாடுங்கள். ஆண்டவரே, என்னை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவரே, எனக்கு தைரியத்தை தாரும், புதிய வல்லமையை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். Praise God. Yenakke ini payame yenden Yesu en thunaye. Yenakke ini payame yenden Yesu en thunaye. Yesuve ennodirumba
Praise the Lord.
உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நான் நம்பி இருப்பேன். இந்த பாடலை பாடி அப்படியே நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். ஆண்டவரை நாம் நம்பிக்கையாக கொண்டிருப்போம். ஸ்தோத்ரா. அவர் ஒருபோதும் நம்முடைய நம்பிக்கைக்கு மாறாக செய்கிறவர் அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்மை அவர் மகிழ்ச்சி அடைய செய்ய அவர் போதுமான ஆண்டவராயிருக்கிறார். உண்மை நபரும் நான் பாக்கியவாள், உண்மையே நம்பியிருப்பேன், நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். ஆண்டவரே, நிறைய காரியங்களுக்காக நான் உண்மை நம்பியிருக்கிறேன். நிறைய விஷயங்களுக்காக நான் உண்மை நம்பியிருக்கிறேன். எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, இன்னும் எனக்கு நம்பிக்கையை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. பாடலை பாடி Thank you, Father. Jesus, hallelujah. Hallelujah. Ummai nambum naan baakiyavaan, ummaye nambirupen. Ummai nambum naan baakiyavaan, ummaye nambirupen. Ummai nambum naan
I'm going to go to the hospital.
Thank you.
என்னுடைய உள்ளத்திற்குள்ள வேற யாரோ பேசுற சத்தம் கேக்குது. என் உள்ளத்திற்குள்ள வேற யாரோ பேசுற சத்தம் கேக்குது. பிசாசு பேசுகிற சத்தம் கேக்குது. பாவம் செய்கிற தூண்டுகிற ஒரு சத்தம் கேக்குது. ஜெபிக்காதே என்று சொல்லுகிற ஒரு தீய சத்தம் கேட்கிறது. வேதம் வாசிப்பதற்கு ஒரு சோர்வு அந்த நிலைமை நிறைய பேருடைய உள்ளத்திலே காணப்படுகிறது. நீங்க அதை நினைச்சு நீங்க அந்த ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களை ஆட் கொண்டிருக்கிற அசுத்த ஆவி உங்களை விட்டு இப்போது வெளியே புறப்பட்டு எல்லாரும் சொல்லுங்க எனக்கு ஆவியானவர் தான் வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பரிசுத்தாவியாருடைய வல்லமை தான் வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பரிசுத்தாவியாருடைய வல்லமை தான் வேண்டும். அவர் தான் என்னை ஆட்கொள்ளணும். அவர் தான் என்னை ஆட்கொள்ளணும். அவர் தான் என்னை ஆட்கொள்ளணும். அவர் தான் எனக்கு வேணும். பரிசுத்தாவி வேண்டாம். அல்லேலூயா. சந்தேகத்தின் ஆவி வேண்டாம். அவிசுவாசத்தின் ஆவி வேண்டாம்.
மனுஷர்கள் உங்களை தூற்றலாம். கட்டாய மனுஷர்கள் உங்களை தூற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனா மனுஷர் தூற்றுகிற பொழுது அதற்கு எதிர்மாறாக நம்மளும் தூற்றிட வேண்டும். பேரை கெடுத்து விட வேண்டும் என்று நாம நிறைய நேரங்களை நாம நினைக்கிறோம். அது தப்பு. மனுஷர்கள் நம்மை தூற்றுகிற பொழுது ஆண்டவரில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை எப்படி நகையாடி பரியாசம் பண்ணுகிற பொழுது நீங்க ஆண்டவரின் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த மனுஷனுடைய தூற்றுதல்கள் அவருடைய பலவிதமான நிந்தனையான சொற்கள் அறிகிற பொழுது அதை தாங்குகிற கலனை ஆண்டவர் தருவார். ஒரு முதிர்ச்சியான அனுபவம் என்பது அமைதியா இருப்பதுதான் ஒரு முதிர்ச்சியான அனுபவம். பேசி தீர்க்கிறது முதிர்ச்சியான அனுபவம் அல்ல, அமைதியா இதே வசனத்தை காத்திருக்கிறார். யாராவது தூக்கி திரிகிறார்களா? உங்களுடைய பாவத்தை குறித்து, நீங்க விழுந்து போன காரியத்தை குறித்து, உங்களுடைய இயலாமை குறித்து யாராவது தூற்றி தீர்கிறார்களா? பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார்கள். மனிதர் தோற்றும் போது உம்மை மனிதர் செய்பவரே, மனிதர் தோற்றும் போது உம்மை மனிதர் செய்பவரே, அதை தாங்கிட கொடுத்து தயனா Hallelujah.
وعليكم
பிள்ளைகளுக்கு நல்ல துணையை கர்த்தர் தர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், நல்ல துணையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தர வேண்டும். அதற்கான எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல திருமணத்திற்காக, நல்ல வாழ்க்கை துணைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், அதற்காக பிரயாசம் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்படுவீராக. பரிசுத்த விவாகம் சபையில நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார்கள். பரிசுத்த விவாகம் நடத்தப்பட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார்க. எந்த பொல்லாத அசுத்த ஆவிகளோ துஷ்ட ஆவிகளோ ஆண்டவரே பிள்ளைகளை குழப்பாதபடிக்கு, பிள்ளைகள் அதில் விழுந்து விடாதபடிக்கு சபையாரை நீர்த்தாமே பொறுப்படுத்திக் கொள்வீர்கள். வியாதிகள் பலவீனங்கள் நீங்கும்படியாக எல்லாருக்கும் அதற்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வியாதியிலிருந்து தேவன் விடுதலை தருகிறவர், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறவர், பலவீனத்திலிருந்து விடுதலை தருகிறவர், நோயிலிருந்து விடுதலை தருகிறவர். ஒரு சரீரத்தில் எந்தெந்த இடத்துல என்னென்ன பலவீனம் இருந்தால், வலிகள் இருந்தால், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அந்த வியாதிகள் புறப்பட்டு போவதாக. மருத்துவ செலவுகள் விலகி போவதாக, ஆத்திர செலவுகள் இல்லாமல் போவதாக. வலிகள் வேதனைகள் கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. இருதயம் நுரையீரல் கல்லீரல் தலையம் கிட்னி உள்ள இருக்கிற சுவாச உறுப்புகள் ஆலை நூய எலும்புகள் நரம்புகள் ஆலை நூல் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உயிர் அடைவதாக. பிள்ளைகள் யாரும் பலவீனத்தில் இருக்க கூடாதவர்கள், சுகத்தினால் நிரப்பப்படுவார்களாக, ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. எல்லா கரங்களை தட்டி சுகத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லா கரங்களை தட்டி ஒவ்வொரு சுகமளிக்கிறவங்க ஒவ்வொரு பேரும் Receive the name of Jesus. Hallelujah. Receive the name of Jesus. Oh,
உலகத்தில் நீ வாழக்கூடாது. நான் வாழ்ந்த என்ன பயன்? நான் எப்படியாவது செத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி தற்கொலை எண்ணத்தை ஜனங்களுக்குள்ளாக விதைத்திருக்கிற அந்த குறிப்பிட்ட அசுத்தாவி இயேசுவின் நாமத்தினால விலகி ஓட வேண்டும். எல்லாரும் கத்திரை சோதனை பண்ணுங்க. நிறைய பேரை நாம பார்க்கிறோம் தற்கொலை நாவிகள் இந்த வேளையில் ஆறாவது வந்திருக்கிற யாரையும் கிறிஸ்து பண்ணக்கூடாது. தற்கொலை நாவியே இயேசுவின் நாமத்தினால நீ அடித்துக் கொள்கிறேன். மாறி மாறி 29வது வசன சங்கீதத்தை நாம் வாசிப்போம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும்
வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேலே துணிக்கிறது. மகிமை உள்ள தேவன் விளங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வெண்மானங்களை ஈனும்படி செய்யும் செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெருமை கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தில் கருவோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. காலைகளில் உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய அசைவாடுதல் இங்கே இப்பொழுது நம்மத்தில் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ஒரே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆறாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அவைகளை கண்டு குட்டிகளை போலவும் சேர்த்து பிடிச்சிருக்கீங்களா? அவரே கேட்பார். செவரு சாயாம உட்கார்ந்து பழகு. யாராவது சத்தம் வசனம் சொல்கிறது பாருங்கள். அவைகளை கன்று குட்டிகளை போலவும் காண்டாமிருகத்தின் குட்டிகளை போலவும் ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். செவத்தை சாஞ்சி உட்கார்ந்தீங்கன்னு எப்படி பலன் கிடைக்கும்? உங்களுக்குதான் சொல்லிட்டு செவது செவது விடுங்க. தயசே சாயாதீங்க. உண்மையாதான் சொல்றேன். செவரு சாயாதீங்க. உட்காந்து பழகுங்க. நீங்க என்ன 90 வயசு கிளவி ஆயிட்டீங்க? நீங்க செவத்து சாயாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காண்டா மிருகத்தின் குட்டிகளை போல அவர் துள்ளப்படுகிறார். கர்த்தர் அப்ப எப்போதுமே அவன் எனக்கு பலன் தந்து கொண்டே இருக்கிறார். நீங்க மட்டும் 3 பேர் கொஞ்சம் 3 பேர் இங்க கர்த்த நம்மை பலப்படுத்திக் கொண்டே நம்ம துள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நீங்க காண்டா மிருகத்தின் குட்டிகளை போல துள்ளிக் கொண்டிருக்கீர்கள். நம்ம வீட்டில் துள்ளுகிற துள்ளல் எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம பகைஞ்சரிடத்துல காட்டுகிற துள்ளல் எல்லாம் இருக்கக்கூடாது. சண்டையிலும் வம்புகளிலும் அதுல வருகிற துள்ளல் எல்லாம் நமக்கு ஸ்டாப் பண்ணணும். உயர்ந்த வசனம் சொல்கிறது போல உயர்ந்த மலைகளே ஏன் துள்ளுகிறீர்கள்? நம்ம துள்ளல் எல்லாம் கம்மி பண்ணணும். அபிஷேகத்துல துள்ளுங்க. அபிஷேகத்துல என்ன செய்யுங்க? நல்ல துள்ளுங்க. அபிஷேகத்துல நல்ல ஆடி பாடுங்க. அபிஷேகத்துல நல்ல நிரம்பிடுங்க. மாம்சீக துள்ளல் எல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். பரிசுத்த ஆவியான நம்மை பலப்படுத்த 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 அந்த உணவரை பேதுரு யோவான சொன்னார்கள், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்துள்ளே தருகிறேன். இயேசுவின் நாமத்தினால
நசரேனா இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட எழுந்து நட பிரைஸ் தி லார்ட் சமயம் என்ன சொன்னார் எழுந்து நட அப்படின்னு சொன்னார் அப்படி சொன்ன நடந்திருப்பார் எழுந்து நட உடனே அவன் எழும்பி நடந்து குதித்து தேவாலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும் துணிக்கிட்டே வரணும் அப்ப தேவாலயத்துல வந்தாலுமே அபிஷேகத்தினால நிரம்பிக்கொண்டே இருக்க வேண்டும் நல்ல அபிஷேகத்தை நிரம்ப இருக்கு நாம் தான் ஜோமனும் ஆண்டவர் தானா வந்து யாரையும் கட்டாயம் அபிஷேகம் பண்ணவே மாட்டார் ஆண்டவரே சொல்றார் இதோ வாசற்படியில நின்று கதவை என்ன செய்கிறேன் தட்டுகிறேன் அப்ப ஒரு ஒழுக்கம் உள்ளவர்கள் ஒரு நல்ல ஒரு ஜெனியூன் பர்சன் எப்போதுமே என்ன செய்வார் கதவிட்ட வந்து தட்டிட்டு தான் என்ன செய்வார் உள்ள நம்ம ரொம்ப ஒரு சில நேரங்களில் ரொம்ப உரிமை பாராட்டு உள்ள போயிடும் அதெல்லாம் ஸ்டாப் பண்ண நானே நிறைய பேர் வீட்டுக்கெல்லாம் சின்ன பயசுல போயிருக்கிறேன் அப்படி பயங்காட்டுறது அப்படிலாம் ஆனா அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் காலேஜ்ல கூட படிச்ச நண்பன் அவரு எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்புமே இல்லை கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு நான் அவரை எதேச்சியா பாக்குறேன் எனக்கு நான் பார்க்கும்போது எனக்கு இடையில நான் வண்டி இப்படி குறுக்கால போகும்போது எனக்கு எதிராக நின்று மறைச்சிட்டு இருந்தேன் நான் அவர் மூஞ்சி பார்க்கல ஏதோ ஒரு நபர் என்னை தடுக்கிறாருன்னு சொல்லி நான் பார்த்துட்டு அப்புறம் திடீர்னு மூஞ்சி பார்க்கும்போது அப்புறம் பார்த்தா என்னோட நண்பர் அவர் பேர் மோகன் அவர் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஏன்னா 18 வருஷம் கழிச்சு வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு டீ சாப்பிடலாமான்னு கேட்டேன் இல்லை வேண்டாம் நான் போகலாம் மெடிக்கல் மருந்து வாங்க வந்தேன் மருந்து சாப்பிட்டு நான் போகலான்னு சொல்லிட்டு சரி என்ன ட்ராப் பண்ணி என்னோட வீடு அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி சரின்னு போய் மருந்து வாங்கிட்டு நம்ம போயிட்டு அந்த நண்பர் இருக்கிற வீட்டு பக்கத்துல அந்த இறக்கி விட்டுட்டேன் இறக்கி விட்டு ஏதோ பேச ஆரம்பிச்சோம் பேசி பேசி திடீர்னு அது பாத்தீங்கன்னா வேற ஒரு காரியங்களை குறிச்சு பேசுறதுக்கான இது வந்துச்சு கர்த்தர் எவ்வளவு ஒரு நல்லவரா இருக்கிறாருன்னு அந்த நேரத்துல வந்து உணர்த்தப்பட்டுச்சு ஏன் அப்படின்னா அந்த பகுதியில தான் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா இருக்கிறாரு நானும் அந்த வழியில போயிட்டு வருவேன் இத்தனை வருஷம் பார்க்காதனா இத்தனை வருஷம் எந்த தொடர்புமே இல்லாத எங்களுக்கு கர்த்தர் அந்த ஏற்ற வேலையில் அந்த மகனோடு கூட பேசும்படியாய் ஒரு வாய்ப்பையும் ஒரு கிருபையும் கொடுத்தாரு அந்த நண்பர்கள் அந்த என்னோட ஃப்ரெண்டுகிட்ட நான் பேசும்போது அவர் முகத்துல ஒரு வாட்டம் இருந்துச்சு பேச பேச பார்த்தீங்கன்னா அவர் இந்த கடந்த நாட்களாக ரொம்ப தனிமையில இருக்கிறத வந்து பத்தி சொன்னாரு சில காரியங்களை குறித்து சொன்னாரு அவரே சாட்சியா சொல்லுவாரு எனக்கு அந்த விசுவாசம் இருக்கு அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவன் நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படி நான் ஃப்ரைடே பேசினேன் பேசிட்டு நீ ஒன்றும் இல்லை நீ கர்த்தர்கிட்ட வந்து நீ சரண்டர் பண்ணி உன்னை ஒப்பு கொடுத்து என்னை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி உனக்கு தெரிஞ்ச வகையில் நீ பண்ணுன்னு சொல்லி நான் சொன்னேன் அந்த மகனும் சொல்லி போய் நேற்று போய் பண்ணியிருக்காரு நாங்கள் சர்ச் முடிச்சு நான் போகும்போது நான் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணலான்றதுக்கு முன்னாடியே அவரே ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி ஒரு காரியத்தை சொன்னார் அது வந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் ஏன்னா அவர்கிட்ட நான் சொல்லும்போது சில நிறைய நேரம் பேசினோம் சுவிசேஷத்தை சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் அவர்கிட்ட சொன்னேன் எதுக்காக கர்த்தர் பூமிக்கு வந்தாரு எதுக்காக வந்து நம்ம ரஷிங் பெற்றுக்கோம் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொல்லிட்டு உனக்கு எப்பெல்லாம் சோறு வருதோ உனக்கு எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் வருதோ நீ பேசலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் நீ சொல்ல வேற ஒன்றும் பண்ணாதன்னு மட்டும் சொன்னேன் அதே மாதிரி அந்த நண்பருக்கு நேற்று தினத்துல நிறைய கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு ஆனா எனக்கு அது தெரியாது நான் வந்து என்ன சூழ்நிலை வந்தாலும் இதை மட்டும் நீ சொல்லு வேற ஒண்ணுமே பண்ணாதன் மட்டும் தான் சொன்னேன் அதே மாதிரி அவரும் வந்து ப்ரே பண்ணல எதுவுமே பண்ணல காலையில் எந்திரிச்சது முத கொண்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 டைம்ஸ் மேல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் சொன்னதா சொன்னாரு சொல்லி நேத்துக்கு அவர் யார்கிட்டலாம் வந்து அந்த பிரச்சனைகளை வந்து இத்தனை நாள் அவர் ஃபேஸ் பண்ண முடியாத இந்த காரியங்கள் எல்லாம் நேத்து கர்த்தரோட கிருபையினால அந்த அந்த ஜனங்க கிட்ட அவரே போய் தைரியமா பேசி
ஸ்தோத்திரம். அவரே பேசி அந்த காரியங்கள் கூட எல்லாம் கைப்பிடி வராத ஒண்ணுமே இல்லாதபடிக்கு சுமூகமா போறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு. இது நிமித்தமாக அந்த மகனுக்குள்ளாக இன்னும் அதிகமான கர்த்தருடைய விசுவாசம் வந்து அன்னைக்கே ஃப்ரைடேவே சொன்னார் சபைக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் என்னோட கூட சபைக்கு வந்திருக்காரு. கர்த்தருக்கு கூடான கூட ஸ்தோத்திரம். இப்படியாக எனக்குள்ளாக அநேக ஆத்தும பாரம் இருந்துச்சு. நான் யார்கிட்டயாவது போய் சொல்லணும், அப்பா என்ன பயன்படுத்துங்க, ஒருத்தருக்கிட்ட கூட நான் இன்னும் சொல்லாம இருக்கேன்னு சொல்லி நான் வந்து ஜெபிச்ச நாட்கள் உண்டு. கர்த்தருக்கு மகளோடு கூட இந்த வார்த்தை கொண்டு என்ன சொல்ல வச்ச போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ரட்சிப்பு சந்தோஷம் என்னது அப்படின்னு. இதே நான் ஒருவேளை ரட்சிக்கப்படாம இருந்திருந்தாலோ, இல்ல முன்னாடி இந்த நண்பனை நான் பார்த்திருந்தாலோ, மற்ற காரியங்களை குறித்து நான் பேசியிருப்பேன், தேவையில்லாத காரியங்களை பேசியிருப்பேன். அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்காது, ஒரு தேர்தல் கிடைச்சிருக்காது, அவனுக்கு ஒரு 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 சொல்யூஷன் கிடைச்சிருக்காது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்ன கொண்டு அந்த மகனை ரட்சிக்கும்படியாய் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி இன்னைக்கு சபையில வந்து இந்த ஆராதனையை பங்கு பெறும்படியான கிருபை செஞ்சிருக்காங்க. அவரோட ஒய்ஃபும் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் விசுவாசம் இருக்கு. இப்போதான் அவங்க குடும்பத்துல வந்து உடனே வர முடியாது. சோ என்னோட நண்பர் மட்டும் இந்த வாரத்துல நான் அழைச்சு வந்திருக்கிறேன், வருகிற வாரத்துல கட்டாயம் குடும்பத்தோடு கூட வருவாங்க. அவர்களுக்கு என்னோட நண்பருக்கு இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாத்துக்காகவும் நீங்க ஜெபிச்சுக்கும்படியாக சபையாரிடம் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் சிறு சாட்சியாக்கிய தேவாத தேவனுக்கு புராண குடி ஸ்தோத்திரம். எங்கே போவேன் நான், எந்த இயேசுவே யாரிடம் சொல்வேன் நான், எந்த பாரத்தை ஆற்றவும் தேற்றவும் உம்மை போல யாருண்டு, அன்பு காட்டவும் மறவனை மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்னை இங்க ஒரு சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார், இன்னும் நிறுத்துவார் நம்ம விசுவாசிக்கிற கர்த்தருக்குள்ளாக. கடந்த வாரம் சொல்லியிருந்த அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, போய் பார்க்கணும்னு கர்த்தர் கடந்து போக கிருபை செய்தார். என்ன அதுவா தான் இருந்துச்சு, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அந்த வார்த்தை என்ன கொடுத்தாருன்னா, ஒரு பையன் ஒரு கடையில போய் நிக்கிறான். அந்த பையன் வந்து அந்த கடையில இருக்கிறவங்க கிட்ட கேட்கிறான், சாக்லேட் வேணும், எல்லாரும் சாக்லேட் வாங்கிட்டு போறாங்க, அந்த பையன் மட்டும் நின்று பார்த்துட்டு இருக்கிறான். அந்த கடைக்கார் சொல்றாரு, உனக்கு சாக்லேட் வேணா சொல்லு நான் தரேன் அப்படின்னு. அவன் கையில காசு இல்லைங்கிறான். அப்புறம் எல்லாம் வாங்குறாங்க, அந்த பையன் அங்கேயே பாக்குறான். அப்ப அந்த பையன்கிட்ட அந்த கடைக்கார் சொல்ற, நீ ரொம்ப நேரமா நிக்கிற, இந்த நீ எடுத்துக்கோ அப்படின்னு. அந்த பையன் அப்பவும் பார்த்துட்டே இருக்கிற எடுக்காம, திரும்பவும் சொல்றாரு, இந்த நீ எடுத்துக்கோ, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், எனக்கு காசு என்ன, நீ எடுத்துக்கோ அப்படின்னு. ஆனாலும் அந்த பையன் அதை எடுக்கவே இல்லை. ரெண்டாவது அந்த பையனுக்கு அவரே சொல்ற, நீ ரொம்ப நேரமா நிக்கிற, எனக்கு உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு, இந்த நீயே எடுத்துக்கோன்னு சொல்லி அவர் கையில இருந்து கொடுத்தாரு. அவருக்கு ஒரு ஆச்சரியம், நான் கையில கொடுத்தோன்னு இந்த பையன் வாங்குறேன், ஏன் நீ இவ்வளவு நேரம் வாங்கலன்னு அவருக்கு அந்த பையன்கிட்ட கேட்டாரு. அப்ப அந்த பையன் சொன்னா, நான் எடுத்தேன்னா என் கையளவுக்கு இத்தினோண்டுதான் வரும், ஆனா உங்க கையளவுக்கு நீங்க நிறைய கொடுப்பீங்க, அதனாலதான் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு. அதே மாதிரிதான் என் கருத்தரும், நான் வந்து எடுத்துக்கிட்டா அவர் கொஞ்சமா தான் கொடுப்பாரு, எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் நான் கேட்கறது தான் அவர் எனக்கு கொடுப்பாரே தவிர, அவரை நான் கொடுக்கறது நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனாலும் நான் சொல்லிச்சேன், ஏசப்பா எனக்கு நீங்க வேலையை கொடுக்கறதும் கொடுக்காது உங்களுடைய சுத்தம், ஆனா நான் எப்படி என் தேவைகளை சந்திக்கணும் நீ சுத்தமா இருக்கிறீரோ, என்னுடைய கடன்களை சந்திக்க நீர் எப்படி சுத்தமா இருக்கிறீரோ, எனக்கு அப்படி ஒரு சில அந்த மாதிரி ஒரு சித்தத்தினால என்ன ஆசிர்வதிங்கன்னு ஜெபிச்சேன். எனக்கு அன்னைக்கு போற வழியிலே ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரீ ஸ்கிரீனிங் இன்டர்வியூ இருக்கு, நீங்க அட்டன் பண்ணணும்னு. அதே மாதிரி அட்டன் பண்ண செலக்ட் ஆனேன். என் கடன்களை எவ்வளவு சீக்கிரமா அடைக்க முடியுமோ அந்த அந்த மாதிரியான தேவைகளை கொண்டு கர்த்தர் எனக்கு இன்னைக்கு சந்தித்து இருக்கிறாரு. நாளைக்கு நான் ஜாயின் பண்றது, என் கடன்களை எல்லாம் தீர்க்கணும்னு நான் யோசிச்சேன். ஒரு சொந்தக்காரன் கூட இல்லையே கொடுக்கறதுக்கு, இவங்கிட்ட போய் கேட்டானா இல்லைன்னா சொல்லுவாங்க, இருந்துட்டே இல்லைன்னா சொல்லுவாங்க, இவங்க கிட்ட கேட்டாலும் இருந்துட்டே இல்லைன்னா சொல்லுவாங்க. யார்கிட்டயும் நம்ம கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை, அப்பா உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, அக்கா உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, யார்கிட்டயும் கேட்க முடியாது
முடியாது அப்படின்னு சொல்லி நான் அநேக நாள் அழுதுருக்கேன். ஆனால் கர்த்தர் அந்த அழுகைக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்கிறாரு. நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு ஊதியத்தை இப்போ கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஊதியத்தினால நான் நினைச்சேன்னா நல்லபடியாக வேலை செஞ்சேன்னா அந்த ஊதியத்தை என்னால் ஒரு 8 மாதத்துக்கு அந்த ஊதியத்தினால 8 மாதத்துக்குள்ள என்னோட கடன்கள் எல்லாம் அடைக்க முடியும். கர்த்தர் அந்த வாசலை திறந்திருக்கிறார். அதற்குண்டான எல்லா தேவைகளையும் என்னுடைய கடனாகட்டும் குடும்பத்தில் இருக்கிற கடனாகட்டும் கர்த்தர் அதை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் மேல் இன்னும் அதிக வைராக்கியமாக நான் ஜெபிக்கவும் குடும்பத்தார் அனைவருக்காகவும் ஜெபிக்கவும் சபையாராக எல்லோரோடும் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. சரியாக நமக்கு 35 நிமிஷம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ நம்ம மறுபடியும் பழைய காலத்துக்கு நேரம் நம்ம போயிட்டோம். பழைய காலத்துலலாம் கீழே தானே உட்காருவோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பழைய காலத்துலலாம் கீழே தான் உட்காருவோம். இடுப்பு வலியா இருக்கிறவங்க, கால் வலியா இருக்கிறவங்க, நடக்க முடியாதவங்க, வயசானவங்களுக்கெல்லாம் நமத்த பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் வயசானவங்க சேர்ல உட்காந்து வயசானவர்கள் எல்லாம் கர்த்தர் நல்லா பலப்படுத்தணும். ரதீஷ்குமார் அவர் சீக்கிரம் இருப்பாங்க. சேர்ல உட்கார்ந்தாலே வயசானவர்கள் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை கீழே உட்கார்ந்துருக்கிறவங்க முடியாதவர்கள் கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. ஏதாவது உங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருந்துச்சுன்னா கஷ்டப்பட்டு நீங்க உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதை விட தாராளமாக சேர்ல உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்ந்தாலும் பாவமோ குற்றமோ கிடையாது. நீங்க நல்லா உட்கார்ந்து ஆராதிக்கணும். அப்படிதான் சேர்லயும் உட்காரலாம், கீழே உட்காரலாம். ஆனா ஒன்று, நீங்க நல்லா ஆராதிக்கணும். ஆனா கீழே உட்கார்ந்து நல்ல முழங்கால் போட்டு படியிட்டு ஆராதிக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் ஒரு பயபக்தி கொடுக்கும். ஹல்லேலூயா. கைசன் யாரு கீழே படுத்து தூங்கினாதீங்க. நல்லா உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக பலப்படுத்துவாராக. ஸ்தோத்ரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம். சாட்சிகளை சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஊக்கமாக ஜெபியுங்கள். வீடுகளில் போய் அவர்களின் பெயர்களை சொல்லி அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவருடைய
போராட்டமான நேரங்களில நீங்களும் பங்கெடுத்து அவருடைய ஜபத்துல தாங்குற பொழுது யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிநேகிப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. அதிபர்க்கமா எவ்வளவு வயசாகுது உங்களுக்கு? எவ்வளவு வயசாகுது? என்னங்க 20? 70. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 70 வயசு ஆகும்போது கட்டாயமா என்னதான் வரும்? கால் வலி வரும், கை வலி வரும், எல்லா வலியும் வரும். பயப்படாதீங்க. ஆனா அவைகள் மத்தியிலும் ஆண்டவர் சுகத்தை தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒண்ணுன்னு கேட்டனா நான் பலவீனமா இருக்கிறேன்னு சொல்லவே கூடாது. பட்டிப்படத்துக்கு முன்னால வந்தா நான் ஜெயிச்சுட்டே இருக்கிறேன், பலவீனம் அப்படி யாராவது சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேறு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன நல்ல பலப்படுத்தி இருக்கிறார். கால் வலி வந்தா என்ன, கை வலி வந்தா என்ன? கால் இருக்கிற வரைக்கும் வலி வந்துகிட்டு தான் இருக்கு. கால் எப்ப இல்லாம போகுது அப்பதான் கால் வலி இருக்கு. ஹல்லேலூயா. இது வந்து நம்முடைய சரீரம் வந்து இரும்புலயோ தங்கத்திலேயே செய்யப்படல. எதுல செய்யப்பட்டிருக்குது? ஆண்டவர் சாம் எதுல பசிச்சிருக்கிறாரு? மண்ணினால செஞ்சிருக்கிறாரு. மண் பாண்டம், மண் செட்டி கீழே போட்ட டப்புன்னு என்ன செஞ்சிடும்? அடைஞ்சு போயிடும். அது போல எங்கேயாவது முட்டினா கொஞ்சம் ரத்தம் வரும், வரும் கை வலி வரும், கால் வலி வரும். இதை நீங்க பெருசாவே எடுத்துக்கூடா சொல்லுவோம். பலவீன ஒரு பொருட்டே அல்ல. கால் வலி வந்து அதை சரி பண்ணுவார் ஆண்டவர். கத்திரி நாமத்திற்கு பெரிய பெரிய சாட்சிகளை நீங்க சொல்ல. கத்திரி நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாரு எனக்கு பலவீனம் வந்து யாரும் சொல்லவே கூடாது. உங்களுக்கு யாருக்கும் பலவீனமே கிடையாது. ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறேன். எனக்கு தெரியும். நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியும் இல்லையா? நீங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நல்லா தெரியும். கத்தருக்கு சொல்லுங்க. விந்து சகோதரிக்கு சிஸ்டருக்கு ஆண்டவர் அவங்க எப்படி வச்சிருக்கிறாரு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, பண விஷயங்கள்ல, பொருள் விஷயங்கள்ல கத்தர் அவங்க ஆசீர்வாதமா வச்சிருக்கிறேன். அவங்க ஆசீர்வாதமா இல்லாம இருந்தா இப்படி 50,000 டிவி வாங்கி கொடுக்க முடியுமா? யாரும் அவங்க சொன்ன சாட்சினால கடன்ல இருக்கிறாங்கன்னு யாரும் நினைச்சுக்காதீங்க. கடன் எல்லாம் கிடையாது. சபையில வந்து நல்ல உற்சாகமான வார்த்தைகளை சொல்லணும். கர்த்தர் எங்க கடன் எல்லாம் மாத்திட்டாரு. கடன் இல்லாம யார் இருக்கா? அந்த கடன் அதை மாத்துவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காம 50,000 கொடுத்து டிவி வாங்கி கொடுக்க முடியாது. கத்தர் உங்களை ஆசீர்வதிக்காம மாதந்தோறும் 3,000 ரூபாய் 6,000 ரூபாய் தசமமாக கொடுக்க முடியாது. கொடுக்குறாங்கல்ல அப்படி கத்தர் ஆசீர்வச்சுன்னு கொடுத்துக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் அந்த வேலை இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். சபையில வந்து கஷ்டம், கண்ணீர்னு யாரும் சொல்லக்கூடாது. கத்தரை நல்லா வச்சிருக்கிறாரு. சொல்லுவோம் கத்தரை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் வேலை இல்ல, ஆண்டவர் வேலை கொடுத்துருக்கு. இன்னும் ஆண்டவர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுவோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி சரியா நமக்கு 1.5 மணி நேரம் இருக்கு. 1.5 மணி நேரத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது சங்கீதம். சங்கீதம் 115வது சங்கீதம் 11-12 வசனங்களை ஒரு வாசிக்கும். உங்களோடு கூட இருந்து பேசுவார். இந்த வார்த்தையின் படி கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராகப்பா. அப்படி நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வேத வசனம்
நம்மை ஒவ்வொரு வாரமும் நல்ல பலப்படுத்தி அனுப்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அழகா வேதம் சொல்கிறது பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார். நம்ம எல்லாம் கர்த்தரை நம்பிதான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நாம் விசுவாசத்தோடு கூட இருக்கிறோம். ஆகவே வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக்குறார். பயப்படவே கூடாது. மேல வானமே இடிஞ்சு கீழே விழுந்தாலும் என் இருதயம் என்ன செய்யாது, திடனா இருக்கணும், பயப்படவே கூடாது. பயம்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சத்துரு. வேதம் சொல்கிறது, பயத்தின் ஆவியை ஆண்டவர் அப்புறப்படுத்தி நமக்குள்ளா என்ன செல்கிறாரா, பலத்தின் ஆவியை தருகிறார். சொல்லுவோம், அவர்தான் நமக்கு துணை, அவர்தான் நமக்கு கேடகம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்தால் நீங்கள் எதை பார்த்து பயப்படவே மாட்டீங்க. பயப்படவே கூடாது, தைரியமா இருங்க. கீழே சொல்லப்பட்டிருப்பாருங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். பாருங்க, யார் நம்மளை நினைக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை யார் நம்மளை நினைக்கிறார், கர்த்தர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். நம்மளை நினைக்கிறதுக்குன்னு ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்கு, அது எந்த ஜீவன், கர்த்தர் மட்டும்தான். வேற யாரும் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, நினைச்சு கூட என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் நினைச்சு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க, நினைச்சு பார்க்க மாட்டாங்க. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனை நினைச்சு தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் செபிக்கிற பொழுது கர்த்தர் உங்களை மறப்பாரா, கர்த்தர் உங்களை மறந்துடுவாரா, மறக்கவே மாட்டார். உங்களுடைய எல்லாரையும் ஆண்டவர் தன்னுடைய நினைவில் வச்சிருக்கிறார். நம்ம தான் மறந்துடுறோம், வயசாக வயசாக அவங்க பேர் என்ன, அவங்க ஆள் என்ன, அவங்க யார் எவருங்கிறது மறந்துடும். ஆனா நம்மளை மறவாதவர் ஆண்டவருக்கு எத்தனை வயசாச்சு ராணி சிஸ்டர், இப்படி கேட்டா என்னது, அவர் வந்து ஆதியும் அந்தமும் ஆனவர், அவர் வானம் உண்டாவதற்கு முன்னாலே உண்டானவர், அவரே பெரியவர், அவருக்கு எவ்வளோ வயசாச்சு, அவர் அவளை மறந்துருக்கிறாரா, மறக்கிறதே கிடையாது. அந்த ஒரு பெரிய ஆண்டவருடைய கைக்கு உள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ள நாம் இருக்கிறோம், அவர் நம்ம நினைவா இருக்கிறார். அதன் நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்ன செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். சொல்லுவோம், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா, கட்டாயமா ஆசீர்வதிப்பார். எனக்கு ஆசீர்வாதம் வேணாம்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் கர்த்தர் உங்களை கட்டாயமாக ஆசீர்வதிப்பார். நம்ம வியாதியோடவே பிரச்சனைகளோடவே போராட்டங்களோடவே இருக்கணும் அப்படின்னு பிசாசுதான் நினைப்பான். உங்க சொந்தக்காரங்க நினைப்பாங்க, உங்க மாமா ரொம்ப நல்லவர் நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவரு உங்க மாமா தான்,
அதுவும் தாய் மாமா கிறிஸ்தவத்ரா அலையலூயா. தாய் மாமாவோ நாய் மாமாவோ யாருக்கு தெரிய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்கதான் அப்படி நினைக்கிறது. ஆனா நீங்க நல்லா இருக்கணும் நினைக்கிறவர் யாரு? கர்த்தர் ஒருவரே. அலையலூயா. கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல, நம்மை விட்டு விலகிறவரும் அல்ல. நமக்கு அவிசுவாசம் மட்டும் வந்திருக்கிறது. மனுஷன் சொன்னான், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். நம்முடைய அவிசுவாசம் நீங்கினா போதும், தேவன் நம்மளை அழகா நடத்துவார். அடுத்து சொல்லப்பட்டு பாருங்க, இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். யாரை ஆசீர்வதிக்கிறார்? இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அடுத்து யாரை ஆசீர்வதிப்பார்? ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அடுத்து கீழே சொல்லப்பட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிப்பார். ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் நம்ம நினைவா இருக்கிறார். கர்த்தர் நம்மளை நினைச்சிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களா யார் மேல நினைவா இருக்கிறீங்க? கர்த்தர் மேல நினைவா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாலிபர்கள் எல்லாம் யார் மேல நினைவா இருக்கிறீங்க? மொபைல் போன் மேல நினைவா இருக்கிறீங்களா? காலை எந்திரிக்கும் பொழுதே பசங்க எப்படி வராங்கன்னா, பசங்க தூக்கிட்டு தான் அப்படி வராங்க. எந்திரிக்கும் போதே தூக்கிட்டு வராங்க. மொபைல் மேல நினைவா இருக்க கூடாது. நான் பாருங்க, போற வீட்டுல எல்லாம் மொபைல் போன் கொண்டு வேணும் இல்ல, எனக்கு அது பிடிக்கிறதே இல்ல. யார் ஜோப்ல போட்டு பெருசா வேற வச்சுட்டு வருது. நிறைய வீடுல விட்டு வந்திருக்கு. கதிரை நாமத்திற்கு யார் போன் பண்ணா யார் என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த மொபைல் போன் மேல நினைவாய் வாலிபர்கள் இருக்க கூடாது. கத்திரி நாமத்திற்கு ஆண்டவர் சொல்றார், வாலிப பிரயாயத்தில் ஒரு சிஷ்டியர் மேல நினைவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. வாலிபர்களே, நீங்கள் நினைவாய் இருப்பது கர்த்தர் மேலதான். பக்கத்துல வேலை செய்யற அந்த பொண்ணு மேல நினைவா இருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரர் பொண்ணு மேல நினைவா இருக்கக்கூடாது. வாலிபர்களே, அப்படி நினைவா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பாரு? வாலிப பிரயாயத்தில் சிருஷ்டிகர் மேல நினைவா இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் கட்டாயம் நம்முடைய ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். யாத்திராமத்தின் புஸ்தகம் 2 24 வசனத்தை ஒரு வாசித்து பாருங்க. யாத்திராகமும் 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இங்க பாருங்க, ஆண்டவர் ஒரு நினைவு கூறுதலை கொண்டு வந்தார். என்னன்னு கேட்டனா, ஆண்டவர் ஆபிரகாமோடும், அடுத்து ஈசாக்கோடும், அடுத்து யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் என்ன நினைவு கூர்றாரு அப்படின்னு கேட்டா, உங்களை ஆண்டவர் ரட்சித்தார் இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா? தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் அல்லவா? தீர்க்க தரிசனம்னா அங்க ஒருத்தர் இருக்கிறார். எங்க? அந்த தொண்டாமுத்து பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நம்பி ஏமாந்து போயிடாது. எந்த தீர்க்க தரிசனத்தையும் போயிடும். தொண்டாமுத்துல யாருக்கான தெரிய, சும்மா சொன்னாவதாக எந்த மனுஷனாவது தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னு போனீங்கன்னா நீங்க தொலைஞ்சிங்க. தீர்க்க தரிசனம் ஆண்டவர் யார் மூலமா கொடுக்கிறாரு? வேத வார்த்தை மூலமாக தான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கிறாரு. நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஊழியக்காரர் மூலமாக உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் உங்கள் ஊழியக்காரர் மூலமாக தீர்க்க தரிசனமாக தான் வந்துகிட்டே இருக்கு. அதுக்காக எந்த தீர்க்க தரிசனம் கட்டாயமா ஓடிடாதீங்க.
ஆண்டவர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் உடன்படிக்கை பண்ணியிருந்தார், வாக்கு பத்திரங்களை கொடுத்திருக்கிறார், கொடுத்திருந்தார், தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருந்தார். அதை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். யாருக்கெல்லாம் ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறாரு, யாருக்கெல்லாம் வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? வாக்கு தத்துவம் பெறாதவர்களா நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப பாவம். ஏன் வாக்கு தத்துவத்தை கேட்காம இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ரட்சித்த பொழுதே ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை குறித்த ஒரு வரப்படத்தை கொடுத்திருப்பார் ஆண்டவர். உங்களுக்காக ஒரு வசனத்தை கொடுத்திருப்பார், வேத வசனத்துல உங்களை டச் பண்ணுகிற, உங்களை நீங்க ரொம்ப நேசிக்கிற, நீங்க ரொம்ப விரும்புகிற வசனங்களை ஆண்டவர் உங்களுக்காக ஞாபகப்படுத்தியிருப்பார். அந்த வசனங்களை நல்ல பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தமான உடன்படிக்கையை ஆண்டவர் ஒருபோதும் மறக்கிறது இல்லவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க எகிப்து என்கிற தேசத்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள், கஷ்டப்பட்டிருந்தார்கள், பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்துலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரப்படி, ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தார், ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தார், ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தார், இந்த எகிப்தில் இருக்கிற இந்த இந்த பாடு, இந்த பிரச்சனை, போராட்டம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய ஜீவன் கசப்பா இருக்கு, எங்கள் உபத்திரம் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ண உடனே ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நினைச்சு பார்த்தாரு, அவர்களுக்கு சொன்ன உடன்படிக்கை நினைத்து பார்த்தாரு. நினைத்து பார்த்து அவர்களை அந்த எகிப்து அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, துன்பங்கள் இருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ஏசாயா 54:10 யாருக்கெல்லாம் தெரியும்? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னிட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நேர் பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மறந்து உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சோதனை பண்ணுவோம். மலைகளே விலகி போனாலும் பர்வதங்களே அகன்று போனாலும் கர்த்தர் செய்த உடன்படிக்கை உங்களை விட்டு ஒருபோதும் மாறாது. அல்லேலூயா. டெய்லி வேத வசனத்தை வாசிக்கிறீங்களா? காலையில எந்திரிச்சு சாயங்காலம் போய் வீட்டுல வேத வசனத்தை வாசிக்கிறீங்களா? நீங்க வேத வசனத்தையே வாசிக்கலன்னு சொன்னா கர்த்தர் உங்களோட எப்படி பேச முடியும்? டெய்லி வேத வசனத்தை படிச்சாதான் ஆண்டவர் உங்களோட கூட உடன்படிக்கை பண்ண முடியும். அந்த வசனம் உங்களோட கூட பேசும். அந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபிக்கிற பொழுது அந்த வசனம் உங்களுக்காக நிறைவேறும். என்னதான் ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவ உடன்படிக்கை ஆண்டவர் நிறைவேற்றாமல் விடவே மாட்டார், கட்டாயமாக நிறைவேற்றுவார். யாருக்கு நிறைவேற்றுவார்? யார் வாக்கு தத்துவம் பெற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்கு, யார் வேத வசனத்தை நல்ல இறுக்கமா பிடிச்சிருக்கிறாங்களோ அவர்களுக்கு வாக்கு தத்துவம் கட்டாயமாக நிறைவேறும். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினது உடன்படிக்கை பண்ணதுதான், அது உடன்படிக்கை ஆண்டவர் மீறவே மாட்டார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணினார், யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணினார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எகிப்து அப்படிங்கிற தேசத்திலிருந்து கொண்டு வருவேன், கொண்டு வந்தவங்க என்ன செய்வேன், பாலும் தேனும் ஓடுகிற எந்த தேசம், கானான் தேசத்துக்கு கொண்டு போய் உங்களை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முற்பிதாக்களாகிய மூன்று பேருக்கு சொன்னார். அந்த நினைவு கூறுதலை ஆண்டவர் கொண்டு வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. நீங்க அடிமைத்தனத்தில் இருக்கீங்களா? பிசாசு அப்படிங்கிற அடிமைத்தனத்தில் யாரெல்லாம் இருக்கீங்க? கெட்ட சொப்பனம், பயம், பரிசுத்தாவினாமத்தினால ஞானஸ்தானம் பண்ணீங்கல்ல, என்ன ஞானஸ்தானம்? வாழ்வானாலும் கஷ்டமானாலும் நஷ்டமே ஆனாலும் ஏசப்பாவை விட்டு நினை செய்ய மாட்டேன், விலகி போகவே மாட்டேன், நான் கட்டாயமாக ஆண்டவரை உமோடு கூட தான் நான் இருப்பேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், இனி பாவம் பண்ண மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், இனி கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்
வெறும் தண்ணீர்ல முங்கி அழிக்கிறது மட்டுமல்ல, நீங்க உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்கள். மறுபடி நான் பாவத்துக்கு போக மாட்டேன். ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சி உடன்படிக்கையா இருந்து ரட்சிக்கிறத உடன்படிக்கை. பாருங்க அந்த வசனம் அருமையான வசனம். ஞானஸ்தானம் என்பது தேவனோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்து நீங்க எல்லாரும் உடன்படிக்கையில கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஒருபோதும் அசுத்த ஆவிக்கிட்ட நீங்க போயிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது, பாவத்துக்கிட்ட போயிடக்கூடாது, அசுத்தத்திற்கு போயிடக்கூடாது, பின்வாங்கி சத்துருவோடு நீங்க இணைஞ்சிடக்கூடாது. தேவனுக்காக நீங்க தைரியமா வைராக்கியமா நிற்கணும். எத்தனை பேர் அப்படி நிப்பீங்க? எத்தனை பேர் நின்று கொண்டிருக்கீங்க? எத்தனை பேர் ஞானஸ்தானத்தை விட்டு வெளியே போயிட்டீங்க? அப்படி போனவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறுபடியும் திரும்பி பாருங்கள். ஹல்லேலூயா. அடுத்தபடி பாருங்க, இன்னொரு உடன்படிக்கை ஆண்டவன் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். என்னன்னு கேட்டனா, கல்யாணத்துல நீங்கள் பண்ண உடன்படிக்கை. என்ன பண்ணிக்க? கல்யாணத்துல பண்ணின உடன்படிக்கை. நீங்க நினைச்சு பார்க்கணும். ஆண்டவன் நம்ம நினைச்சு பார்க்கிறாரு. ஆண்டவர் நமக்காக கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைச்சு பார்க்கிறார். ஆண்டவர் நமக்காக கொடுத்த அந்த உடன்படிக்கை நினைத்து பார்க்கிறார். ஆனா நாம் நினைச்சு பார்க்கிறோமா? அல்லேலூயா சொல்லுவோம். ஆவிக்குரிய திருமணம் செய்கிற பொழுது உடன்படிக்கை பண்ணுகிறாங்க. என்ன உடன்படிக்கை பண்ணுகிறாங்க? கணவன் மனைவி பார்த்து என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்? என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்? இந்த எலிசபெத் ஆகிய உன்னை. யாரு எலிசபெத் இருக்கீங்க? யார் இல்ல, அதனாலதான் சொல்றேன். எலிசபெத் ஆகிய உன்னை வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உனக்கே எலிசபெத்து உனக்கே நான் என்னவா இருப்பேன்? புருஷனா இருப்பேன். உடன்படிக்கை பண்ணுகிறேன். உடன்படிக்கை பண்ணுகிறது ஆவிக்குரிய திருமணம். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் அதுல ஒரு வேர்டு இணைக்கப்பட்டிருக்கிறது. மனைவி கிட்ட சொல்லுகிறது. மனைவி சொல்லுவா, யாரு மனைவி? யாரு? சாரி, புருஷன். புருஷன் யோனா. யோனாவாகிய உன்னை நான் இது முதற் கொண்டு என் விவாக புருஷனாக ஏற்று பிறன்முகம் பாராமல். என்ன முகம்? பிறன்முகம் பாராமல் உனக்கே மனைவியாய் இருப்பேன் என்று நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். வாழ்விலும் தாழ்விலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் என்ன செய்வேன்? உன்னோடு கூட இருப்பேன் சொல்லி உடன்படிக்கை. கல்யாணத்துல கிறிஸ்தவ கல்யாணம் அப்படிதான் நடக்கிறது. சொல்லுவோம். அந்த விவாத உடன்படிக்கையில எத்தனை பேர் கரெக்டா இருந்திருக்கீங்க? என்ன முகம் பாராமல்? பிறர்முகம் பார்க்காமலாம் இருக்கிறோம் நம்ம. அதனாலதாங்க நான் பிறர்முகம் கீழே குமிஞ்சிட்டே போயிட்டு இருக்கேன். அதனாலதான் எந்த பொம்பளைகிட்ட நான் மூஞ்சி கொடுத்தே பேசுறது இல்லை. இது தட்ஸ் ராங். நீங்க மூஞ்சி கொடுத்து நல்லா பேசலாம், நீங்க நல்லாவே பேசலாம், ஆனா தப்பான பார்வையோட நீங்க பேசக்கூடாது. சொல்லுவோம். ரொம்ப ஒரு சில பேர் அதிக பிரசங்கங்கள்லாம் இருக்கிறாங்க, நான் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன் அப்படின்னு அவங்க வலிக்கு விழுந்துருவாங்க. அவங்களுக்கே ஒரு டவுட், ரொம்ப நேரம் பேசுனா வலிக்கு விழுந்துருவேங்க. ஆகவே அவங்களோட நான் பேசுறது இல்லை. சொல்லுவோம். என்னதான் இருந்தாலும் விவாக உடன்படிக்கையை நீங்க நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் நீங்க உடன்படிக்கை பண்ணின உங்கள் மனைவியோடும் உங்கள் புருஷனோடும் அந்த உடன்படிக்கை தவிக்கவே கூடாது. அதான் வேதம் சொல்கிறது, புருஷனை மனைவியை தள்ளிவிடுதல் ஆகாது, டைவர்ஸ் பண்ணக்கூடாது, விவாகரத்தை என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அந்த திருமண உடன்படிக்கையில நீங்கள் உறுதியா இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு மனுஷியாக இருந்தாலும் அவள் தான் உங்களுடைய மனைவி. ஆகவே ஆண்டவர் கொடுத்த உங்கள் மனைவியோட சந்தோஷமா இருக்க, ஏன் வேற இடத்துக்கு போய் அடி வாங்கிட்டு வரீங்க? ஏன் நீங்க மிதி வாங்கிட்டு வரீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி போக கூடாது. விவாத உடன்படிக்கையில நீங்க அந்த நினைவுல கரெக்டா இருக்கணும். உடன்படிக்கையில கரெக்டா இருக்கிற பொழுது கட்டாயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
சரி, ஆதியாகமம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நோவாவையும் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தறிந்தார். பாருங்க, இரண்டாவது ஆண்டவருடைய நினைப்பு என்னன்னு கேட்டனா, நோவாவை ஆண்டவர் நினைச்சார். யார நினைச்சு பார்த்தாரு? யாரைங்க? ஹலோ, நோவா சொல்லுங்க எல்லாரும். நோவா, நோவாவை ஆண்டவர் நினைத்தார். நோவாவோடு கூட இருந்த ஜனங்களை நினைத்தார். அவங்க ஃபேமிலியை ஆண்டவர் நினைச்சார். நோவாவோடு கூட இருந்த மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஆண்டவர் என்ன செய்தார்? நினைத்து பார்த்தார். நினைத்து பார்த்தபடினாலதான் அந்த பெரும் வெள்ளம், ஜலப்பிரளயம், அவைகள் இருந்து அந்த குடும்பத்தை ஆண்டவர் பத்திரமா பாதுகாத்தார். ஒரே ஒரு நோவாவுக்காக, நோவாவின் குடும்பத்திற்காக, நோவாவை சார்ந்த அந்த மிருக ஜீவர்களுக்காக ஆண்டவர் ஒரு பெரிய பேழையே உண்டு பண்ணும்படியாக சொன்னார். நோவாவை ஆண்டவர் மறக்கவே இல்லை. நோவா மேல ஆண்டவர் நினைவா இருந்தார். நோவாவை நினைத்தார். நினைத்தபடினாலதான் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே கொண்டு வந்தார். பேழை என்பது பாதுகாப்பான இடம். பேழை என்பது என்ன இடங்க? பாதுகாப்பான இடம். வெளியில பயங்கரமான வெள்ளம், வெளியில பயங்கரமான மழை, புயல், காற்று, அந்த அந்த நோவாவோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? அழிந்து அந்த வெள்ளத்திலே மாண்டு போனார்கள். எல்லாருமே செத்து போனார்கள். அந்த துன்மார்க்கன் ஒருவராயிலும் பிழைக்கவே இல்லை. ஆனா நோவா நீதிமானாயிருந்தார். நோவா எப்படிப்பட்டவராக இருந்தாருங்க? நீதிமானாயிருந்தார். அவர் தேவனுக்கு பயப்படுகிறவராக இருந்தார். நோவா உத்தமராக இருந்தார். ஆகவே தான் நோவாவை ஆண்டவர் நினைத்து அவரை அழகாக பாதுகாத்தார். அல்லேலூயா. வெளியே வெள்ளம், பிரச்சனை, போராட்டம், உபத்திரம், புயல் காற்று அடிக்கிறது. ஆனா நோவா சேஃபா இருக்கிறார், பத்திரமா இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை நினைச்சா வெளியே வெள்ளமா இருக்கலாம், வெளியே உபத்திரவமா இருக்கலாம், காட் பிரசன்ன இல்ல, தேவனுடைய பிரசன்னத்துல நீங்க பாதுகாப்பா இருப்பீர்கள். அந்த பேழை என்பதுதான் சபை, அந்த பேழை என்பதுதான் ஜபம், பேழை என்பதுதான் பரிசுத்த ஜீவியம், பேழை என்பதுதான் உபவாசம். நீங்க எங்க இருக்கிறீங்க? ஒரு சேஃப்டி ஜோன்ல நீங்க இருக்கிறீங்க, ஒரு பாதுகாப்பான எல்லைக்குள்ளே நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கறத மறந்து போகவே போகாதீங்க. நோவாவை ஆண்டவர் நினைத்தார். வெள்ளம், உயிர் சேதம், அந்த காற்று, புயல், இவையில அழிந்து போன மக்களோடு அவரை சேர்த்துக் கொள்ளாமல் தனிய நோவாவை ஆண்டவர் பாதுகாத்தார். உங்களையும் அதே போல பாதுகாத்துக் கொள்வார். பாதுகாப்பாரா இல்லையா? கட்டாயம் பாதுகாப்பார். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நியாயாதிபதியின் புஸ்தகம் 16 அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி ஒன்றை தன் வலது கையினாலும் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்து கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருப்பாருங்க, சிம்சோன் கடைசியா ஜெபம் பண்ற, அவர் சாகர ஓரத்துல ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும். சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி சிம்சோன் ஜெபம் பண்ணார். ஏன் அப்படின்னு கேட்டா,
சிம்சோன் வந்து பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெற்ற ஒரு பிரதிஷ்டியாக்கப்பட்ட ஒரு மாவீரன். அவன் பிரதிஷ்டையோடு கூட இருக்கிற பொழுது எந்த சேதமும் இல்லை. அவன் தேவனுடைய வசனத்தை கை கொண்டு வாழ்கிற பொழுது எந்த சேதமும் இல்லை. எப்போ அவன் ஆண்டவருக்கு பண்ணின பொருத்தனை, ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கை, அதை விட்டு அவன் விலகி போனானோ அப்பொழுது அவன் சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டான். சிம்சனை குறித்து படிச்சிருக்கீங்கள, சாம்சன் ஒரு மாவீரர், சிங்கத்தின் வாயை கிழித்தவர். அடுத்து 300 நரிகளை ஒரே மனுஷன் பிடிக்கிறார். எத்தனை நரி டெபோரா சிஸ்டர், எத்தனை நரி பிடிக்கிறாரு? 300 நரி பிடிச்சு என்ன பண்ணாரு? கரெக்டா சொல்ற வசனம் படிச்சிருக்கலாம். 300 நரிகளை ஒரே ஒரு மனுஷன் பிடிக்கிறாரு. நம்ம ஒரு பூனைய பிடிக்கிறதுக்கு பயப்படுறோம், ஒரு நாயை பிடிக்கிறதுக்கு பயப்படுறோம், ஆனா ஒரு சிம்சோன் 300 நரிகளை பிடித்து வாளோட வால் கட்டி பெலிஸ்தருடைய வெள்ளார் மேலே விட்டு அந்த வெள்ளாண்மையை முழுவதுமாக எரியும்படி செய்த ஒரு பெரிய வீரர். பெரிய கதவை அலாக்கா தூக்கி அப்படியே தோல் மேல் வச்சுட்டு போன பெரிய வீரர். நல்லா புரிஞ்சுக்கீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிற பொழுது, ஒரு டெடிக்கேஷன் உங்களுக்குள்ளாக இருக்கிற பொழுது, ஒரு பிரதிஷ்டை உங்களுக்குள்ளாக இருக்கிற பொழுது, பெரிய வேலையும் ஈஸியா செய்வீங்க. ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மனுஷன் தாங்க இந்த சிம்சன். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? இருக்கிறாரு. சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறாரு. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறாரு. நீங்க பீடி குடிச்சிட்டு இருந்தா கட்டாயமா இருக்க மாட்டேன், சிகரெட் குடிச்சிட்டு இருந்தா கட்டாயமா இருக்க மாட்டேன். நீங்க என்ன சொன்ன பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான் நீங்க சொல்லிட்டாலே இருக்க மாட்டேன். பொய் பேசி திரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்க மாட்டாரு. கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்க மாட்டாரு. அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்க மாட்டாரு. பிரதிஷ்டையா இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். ஏன்னா அசுத்தமான இடத்துல ஆண்டவருக்கு வேலையே இல்லவே இல்லை. எங்கே பரிசுத்தம் இருக்குதோ, எங்க உண்மை இருக்கோ, எங்க உத்தமம் இருக்கோ, அங்கதான் யார் இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்கே அசுத்தம் இருக்கோ அங்க என்ன இருக்கும்? அசுத்த ஆவி இருக்கும். எங்கே பண்ணி இருக்கோ அங்க என்ன இருக்கும்? அசுத்தாவி இருக்கும். எங்கே கெட்ட வார்த்தை இருக்கோ அங்க அசுத்தாவி இருக்கும். எங்கே கோபம் இருக்கோ அங்க பிசாசு இருக்கும். எங்க அடிதடி இருக்கோ அங்க பிசாசு இருப்பான். எங்கே சண்டை சச்சன் இருக்கோ அங்க பிசாசு இருப்பான். இப்ப நல்லா புரிஞ்சுக்கீங்க, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பயப்படாதீங்க. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் இல்லாம அசுத்த ஆவியின் பிடி உங்களுக்குள்ளாக இருக்கலாம், உங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம், அடிதடியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், சண்டையா இருக்கலாம், நோயா இருக்கலாம், பேயா இருக்கலாம், பலவிதமான கஷ்டமா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம், கடனா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம். இதற்கெல்லாம் ஒரே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவரை நல்ல மகிமைப்படுத்த வேண்டும். ரொம்ப ஈஸி. நம்ம கையில வெண்ணெய கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? கொஞ்சம் குடும்ப பாஸ்டர் யாரும் கேட்டாதீங்க, நல்லா புரிஞ்சுங்க. வெண்ணெய்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கையில கொடுத்திருக்காரு. அதுக்காக வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாது. அது உருக்குனீங்கன்னா போதும், உங்களுக்கு என்னவா மாறும்? ஜாய்ஸ் என்னவா மாறும்? நெய்யாய் மாறும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய அவருடைய வருஷங்களை என்ன செய்கிறார்? நமக்கு நெய்யாய் பொழிய பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரை நல்ல உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. பரிசுத்தமா இருங்க, அது போதும். பரிசுத்தமா இருந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஆராதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்தா, நீங்க பிரதிஷ்டையா இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருப்பாங்க. ஹல்லேலூயா சொல்லுவோம். அபிகாயில் சிஸ்டருக்கு அதான் சொன்னோம். அப்ப எப்போ என்னைக்கு அவங்க சபைக்குள்ள வந்தா, என்னைக்கு பார்த்தா வெள்ளை வெள்ளையா தான் வரும். எப்ப பார்த்தா வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை, அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டையா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க? வந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலர் கட்டவங்களாம் தப்பா சொல்லவே இல்லை. கொஞ்சம் பிரதிஷ்டியா இருக்க பிரயாசப்படணும்,
லேலியா சொல்லுவார், நாம் தண்ணீர் கட்சி மாதிரி கரும்பு சட்டை போட்டு வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆர்எஸ் காரம் போடுற மாதிரி அந்த என்ன சட்டை காவி சட்டை போட்டு வந்துடக்கூடாது சபைக்கு வருகிற பொழுது. கர்த்தரை நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. முடிந்த அளவுக்கு அந்த லைட் கலர்ல வந்து பாருங்க, மூஞ்சிதான் என்ன மாதிரி கருப்பு, ஆனா போடுறதா என்ன செய்யலாம், கொஞ்சம் நல்லா போட்டு தெரியலாம. அது மூலமா கர்த்தர் கட்டாயமா ஒரு பிரசன்ஸ் நமக்கு தருவார். உடனே சொல்லுவோம், நல்ல பிரதஸ்தியா சிம்சோன் இருக்கிற வரைக்கும் பரிசுத்தாவியான பலமா இருந்தாரு. எப்போ பரிசுத்த ஆவியானவரை விட்டு மாம்சீகத்திற்கு இடம் கொடுத்தாரோ அப்பவே என்ன ஆயிடுச்சு, பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகி போயிட்டார். அதான் விலகி போயிட்டார். பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனை விட்டு விலகி போயிட்டார். விலகி போன உடனே ரெண்டு கண்கள் பிடுங்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கீங்க, சிம்சோனுடைய ரெண்டு கண்களும் பிடுங்கப்பட்டு அவனை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, அவனை அடிமைத்தனம் பண்ணி மாவரைக்கும்படி வச்சார்கள் வைத்தார்கள். அடுத்து அவனை கொண்டு போய் ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நிக்க வச்சு குருடனை குருட்டா சிம்சோனை குருட்டாக்க மாற்றி வேடிக்கை காட்டுகிற ஒரு பொம்மையாக, அவனை விளையாட்டு காட்டுகிற ஒரு மிருகமாக அவனை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுகிறதற்கு அவனை நிறுத்தி வச்சிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகி போன இப்படிதான் நடக்கும். பரிசுத்த ஆவியானுடைய பிரதஷ்டை நமக்கு இல்லைன்னா இப்படிதான் நடக்கும். ஆகவே தயவு செய்து யாரும் பரிசுத்த ஆவியானவர் விட்டு விலகி போயிடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனத்தை விட்டு விலகி போயிடாதீங்க. ஜப வாழ்க்கை விட்டு விலகி போயிடாதீங்க. ஆராதனை விட்டு விலகி போயிடாதீங்க. அந்த நேரத்துலதான் சிம்சோன் ஜெபம் பண்ற, ஆண்டவரே தயவு செய்து மன்னியும், தயவு செய்து என்னை மன்னியும், நான் உம்முடைய உடன்படிக்கை விட்டு விலகி போனேன், பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு விலகி போடி. எல்லாரும் என்ன கேள் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் பெலிஸ்தியருக்கு ஒரு பெரிய சவாலாய் வாழ்ந்தேன், இப்பொழுதோ நான் குருடனாக நின்று கொண்டிருக்கிறேன், ஒரு விசை என்னை நினைத்தரலாம். என்ன சொல்லி ஜெபம் பண்றாருங்க, ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலாம். அபிஷேகம் போச்சு, அன்னிபாசம் போச்சு, ஜப வாழ்க்கை போச்சு, பரிசுத்த ஜீவியம் போச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஆனா கடைசி சொல்றேன், ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலாம். சொல்ல 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 ஆண்டவர் அவன் மேல் இறங்கினார். ஒரு விசை நினைத்தரலும், பிளீஸ் ஆண்டவரே என் மேல் இறங்கும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ண உடனே பரிசுத்த ஆவியான அவன் மேல் இறங்கினார். ரெண்டு தூண்களையும் என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே இடிக்க தள்ள அந்த பெரிய கட்டடம் பெலிஸ்தர் மேல விழுந்தது. விழுந்து பெலிஸ்தர் எல்லாரும் செத்து போனார். சிம்சோன் உயிரோடு இருப்பதை இருந்த அந்த நாட்களை விட அவன் சாகும் பொழுதுதான் நிறைய பேரை பழிவாங்கி அவன் ஜெயித்து அநேகரை கொன்று அவன் செத்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறான். சொல்லுவோம், யாராவது ஜெப வாழ்க்கை விட்டு வெளியே போயிருக்கீங்களா, ஒரு விஷயம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் மறுபடியும் ஜெபிக்கணும். சொல்லுவோம், பரிசுத்த வாழ்க்கை விட்டு யாராவது வெளியே போயிட்டீங்களா, இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே மறுபடியும் எனக்கு பரிசுத்த வாழ்க்கையை தாரும். அதெல்லாம் விட்டாரு, கடைசி பாயிண்ட் போய் ஜெபம் பண்ணாரு. ஆகவேதான் ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார். ஆனால் துன்மார்க்கரோடு அவரும் சேர்ந்தார். Praise the Lord. வாலிபர்களே, உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறோம், மொபைல் போன் பார்க்காதீங்க 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 ரொம்ப நேரம் யூஸ் பண்ண சொல்லிட்டே இருக்கிறோம். நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியாது. ரெண்டு கண்ணு குருடன் ஆன பின்னாடி நான் என்ன பண்றது ஆண்டவரே அப்படி யோசிப்பீங்க, அது ரொம்ப கஷ்டம். ஆகவே ரொம்ப கவனிங்க, அப்பா அம்மா வார்த்தைக்கு ரொம்ப கீழ்படிங்க. ஹல்லேலூயா.
சபையினுடைய ஊழியத்தில் மிகவும் உற்சாகமாக இருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தணும்னு சொன்னா இப்பொழுதே மனம் திரும்பணும். ரெண்டு தவணை, மூணு தவணை, நாலு தவணை, அஞ்சு தவணை அதுக்கு மேல போச்சுனா அதுக்கப்புறம் ஆண்டவன் உதவி செய்யலாம். ஆனா அதோடு கூட நீங்களும் இந்த பூமியில கர்த்தருக்காக எதுவும் செய்ய முடியாத நிலைமை வந்துடும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுப்பினிருப்போம். ரொம்ப கஷ்டமா இருக்கீங்களா கீழே உட்கார்றதுக்கு? யாருக்காவது கஷ்டமா இருக்கீங்களா? பூமிகா சிஸ்டர் கஷ்டமா இருக்குங்களா? ரொம்ப நல்லா தானே இருக்கு. சரி, வெரி குட். யாருக்காவது முடியல எனக்கு கீழே உட்காரது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா தாராளமா சேர்ல உட்கார்ந்துக்கீங்க. நீங்க எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம், எங்க வேணாலும் உட்காரலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில வினாடிகள் நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில நம்மோடு கூட பேசி இருக்கிற வார்த்தை, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். உங்களை நினைக்கிற தேவன் ஒருவர் உண்டு, உங்களை அபிஷேகிக்கிற தேவன் உண்டு, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உண்டு. கடைசியாக ஒரே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்காவின் சுவிசேஷம் 23:43 வாசிக்கிற பொழுது, கள்ளன் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினான், ஆண்டவரே நீ உம்முடைய ராஜ்யத்திலே வருகிற பொழுது அடியேனையும் நினைத்தருளும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை யாரும் விட்டுறக்கூடாது, நித்திய ஜீவனை யாரும் இழந்து போகக்கூடாது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில மாயையை நம்பி, அசுத்தமான காரியங்களை நம்பி, உலகத்தில் இருக்கிற இந்த ஆசாபாசங்களை நம்பி அதுல போய் விழுந்து நித்திய ஜீவனை விட்டுறவே கூடாது. கள்ளன் ஜோமணி நான் ஆண்டவரே இந்த ராஜ்யத்தில் வருகிறப்படி என்னை நினைத்தரணும், என்னை மறந்துடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கடைசி வேலையில ஜோமணி நான் ஆண்டவர் அவனை சொன்னார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று அவனுக்கு நித்திய ஜீவனை தந்தார். தேவனுடைய பிள்ளையிலே நித்திய ஜீவனை நீங்கள் யாரும் இழந்து போக கூடாது, நான் இழந்து போக கூடாது, நீங்க யாரும் இழந்து போக கூடாது. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர்கள் மேல் நினைவாயிருப்பார்கள், நீங்களும் ஆண்டவர் மேல் நினைவாயிருப்பீர்களாக. நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஆராதனை செய்யுங்க, வாக்கு தத்தத்தை கேளுங்க, தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறிடுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு கத்த கட்டாய பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Stotram, stotram, hallelujah. Hallelujah. Stotram, 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 hallelujah, hallelujah. Maravamal ninaithiraiya. Manadare nandri solve. இரவும் பகலும் என்னை நினைத்து கிருபரே உதவி நீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து கிருபரே உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பிதாவாகிய தேவனை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குமாரனாக இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த பிள்ளைகள் நல்ல பிதாவே, இந்த ஆராதனை வேளையில வந்தபடி பிள்ளைகள் எல்லாரையும் இதோ நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்த ஆண்டவர், ஆபிரகாமோடு ஈசாக்கோடு உடன்படிக்கை நினைத்த ஆண்டவர், பிள்ளைகளையும் நினைப்பீராக ஆண்டவரே. நோவாவை நினைத்த ஆண்டவர், பிள்ளைகளை நினைப்பீராக. சிம்சோனுக்கு மறுபடியும் பலத்தை தந்தவர், பிள்ளைகள் எதிலாவது பின்வாங்கி போயிருப்பார்களானால் மறுபடியும் அவர்களுக்கு புது பலனை தந்து அவர்களை நினைப்பீராக. கள்ளனுக்கு கடைசி நேரத்தில் நித்திய ஜீவனை தந்தது போல பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிற கிருபை தான். நாடாகட்டும், விசுவாச பிள்ளைகளாகட்டும், நித்திய ஜீவனை இழந்து விடவே கூடாது.
அந்த கிருபைகள் சபையாருக்கு தாரும், நல்ல சுகத்தை தாரும், நல்ல ஆரோக்கியத்தை தாரும். விசேஷமாய் சாட்சியில் சொன்ன பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்தும், சுகப்படுத்தும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். குருவுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், அவருடைய நினைவு கூறுதலும், அவருடைய பிரசன்னமும் நம் யாவரோடும் இந்த வாரம் முழுவதும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். சமாதானத்தோடு கூட போய் வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.